வணக்கம். நம்ம நாட்டில் இன்னைக்கு ஊழல் அப்படின்றது கேன்சர் மாதிரி எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கு, எல்லா ஸ்டேட்லையும். இப்போ மக்களால் ரீசெண்டாக பேசப்படுற ஒரு ஊழல் ரஃபேல் ஸ்கேம், அதாவது ரஃபேல் விமான ஒப்பந்த உடன்படிக்கையில் நடந்த ஊழல், இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இது என்ன விஷயம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி எனக்கும் தெரியாது. இது பேப்பரில் பார்த்ததுக்கப்புறம் டீப்பாக பார்ப்போம் இதில் என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்றதுக்காக பார்த்தேன். பார்த்ததில் சில விஷயங்கள் தெரிய வச்சுட்டு அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். ரஃபேல் ஊழல் நம்ம பேசணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 10-15 எபிசோட்ஸாக போகும். அதனால் அழகாக சிம்பிளாக எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். முதல்ல ரஃபேல் ஊழலில் ரஃபேல் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு அட்வான்ஸ்டு ஒரு விமானம் நம்மளோட வான்வெளி தாக்குதலுக்காகவும் நம்மளோட ஆர்மியில் சேர்க்கப்படணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி, அதாவது ரேடார் எக்ஸாக்டாக வந்துட்டு டார்கெட் பண்ணுற ரேடார், அதுக்கப்புறம் ரொம்ப அதிநவீன ஆயுதங்கள், இந்த மாதிரி எல்லா வசதியும் இந்த இதில் ரஃபேல் விமானத்தில் இருக்குது. இந்த ரஃபேல் விமானத்தோட தேவை எப்படி உணரப்பட்டுச்சு அப்படின்னா, 1999 1999 கார்கில் வார் நடக்குது. அதாவது மே ஆரம்பத்துலேருந்தே கார்கில் வார் நடக்க ஆரம்பிச்சு. பாகிஸ்தான் நம்ம எல்லைகளை வந்து ஆக்கிரமிப்பு பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அப்போது 1999 மே 20 என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளோட MiG-20 அப்படின்னு ஒரு விமானமும் MiG-21 அப்படின்னு ஒரு விமானமும் மே 20 வான்வெளி தாக்குதல் பாகிஸ்தான் நடத்துகிறாங்க. அந்த நேரத்தில் அந்த நம்ம ரெண்டு விமானத்தையும் இழந்துடுறோம், சுட்டு வீழ்ந்துடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் திரும்பவும் ஒரு விமானம் நம்மகிட்டருந்து பறிப்பிடுது, அதையும் சுட்டு வீழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் 527 வீரர்கள் இறந்து போகிறாங்க இந்த கார்கில்ல. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 74 நாட்கள் வந்துட்டு முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லைகளை கைப்பற்றுறாங்க, பாகிஸ்தானை தோக்கடிக்கிறாங்க இந்தியா. இப்போ வாஜ்பாயோட பீரியட், அதாவது பிஜேபியோட பீரியட். அப்போ வாஜ்பாய் என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா, நமக்கு இன்னும் அதிநவீனமான ஆயுதங்கள் அதிநவீனமான ஆயுதங்கள் தாங்கிய போர் விமானங்கள் இதெல்லாம் தேவை அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரஃபேல் மாதிரியான ஒரு அட்வான்ஸ்டு விமானத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, 2004-2014 வரைக்கும் காங்கிரஸ் தான் ஆட்சி செய்யுது. அப்போ அவங்களும் இதுல நல்ல ஈடுபாடு காட்டுறாங்க. ஈடுபாடு காட்டினதன் பேர்ல 2007 August 28 என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 கம்பெனிஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா தஸ்லாட் ஏவியேஷன் ஒரு கம்பெனி, அதுக்கப்புறம் வந்துட்டு யூரோ ஃபைட்டர், இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கம்பெனிக்கு வந்துட்டு டெண்டர் கோட் பண்றாங்க. அதில் நம்ம ரேட்டுக்கும் சரி குவாலிட்டியாகவும் சரி நம்ம வந்து தஸ்லாட் ஏவியேஷன் கம்பெனியை வந்துட்டு கடைசியாக வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணுறோம், அவங்க தான் பண்ணித்தரோம் அப்படின்னு. அதில் என்ன அப்படி நடக்குது அப்படின்னா, 126 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஃபேல் விமானங்கள் நமக்கு தரணும் அப்படின்னும், அதில் 16 விமானங்கள் வந்துட்டு பறக்கிற நிலையில், 18 விமானங்கள் பறக்கிற நிலையிலும் மீதி 108 விமானங்கள் வந்துட்டு இங்கே இந்தியாவுக்கு வந்து அந்த தஸ்லாட்ன்ற நிறுவனம் அவங்களோட ஒரு அவங்களோட ரெப்ரசென்ட்டாக ஒரு கம்பெனியை இங்கே ப்ரமோட் பண்ணி அந்த கம்பெனி வந்துட்டு நமக்கு அதை செஞ்சு கொடுக்கும் அப்படின்னும் அக்ரிமெண்ட் போடப்படுது. எப்படி அப்படின்னா, 54,000 crore இதில் அந்த தஸ்லாட் அங்கிருந்து வரா வந்ததுக்கப்புறம் நம்ம பொதுத்துறை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக்கல் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி, அதாவது தான் வந்துட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. சைன் பண்ணதுக்கப்புறம் தஸ்லாட் சொல்கிறான், இந்த மாதிரி வந்துட்டு இங்கே இந்தியாவில் செய்யப்படுற எந்த பொருட்களுக்கும் எங்களால் வாரண்டி தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, இதுக்கு வந்துட்டு 3,000 crore ஹியூமன் ஹவர்ஸ் ஆகும், மனித நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அப்போது இதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொன்னால இவன் கொடுத்ததுனால அக்ரிமெண்ட் சைன் பண்ணால யூரோ ஏரோனாட்டிக்கல் லிமிடெட் UAE அவன் என்ன பண்ணுறான், சாரி UAL அவன் என்ன பண்ணுறான், இல்லை இதுக்கு 9 மணி நேரம் வந்துட்டு மனித உழைப்பு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு கருத்தை முன்வைக்கிறான். இந்த கான்ட்ரவர்சி, இந்த முரண்பாடுகளினாலேயே செய்யப்படாமல் போயிடுது, அது அந்த அக்ரிமெண்ட் வேலை எல்லாமே தள்ளி போயிடுது. 2014 வந்துடுது. 2014 திரும்ப மோடி ஆட்சி, அதாவது பிஜேபி திரும்ப ஆட்சிக்கு வருது. பிஜேபி ஆட்சிக்கு வந்த கையோட மோடி என்ன பண்ணுறாரு, 2015 திரும்ப பிரான்ஸுக்கு போகிறாரு. ஏன்னா பிரான்ஸ் தான் நம்ம வந்து அந்த சொன்ன தஸ்லாட் ஏவியேஷன் அந்த கம்பெனி வந்துட்டு பிரான்ஸ் ஏன்னா ரஷ்யா அமெரிக்கா பிரான்ஸ் இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் கோட் பண்ணதில் நமக்கு பிரான்ஸோட தான் வந்து ரேட்டும் சரி நமக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபை ஆனதுனால பிரான்ஸுக்கு கொடுக்குறோம். திரும்ப இவர் 2015 பிரான்ஸுக்கு போகிறாரு. பிரான்ஸுக்கு போனவர் அங்கே போயிட்டு ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்ட், அதாவது 126 கொடுத்த ரஃபேல் விமானம் போர் விமானங்கள் சொன்னோம் இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு கேன்சல் ஆயிடுச்சு. அந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு காலாவதி ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக நான் புதுசாக ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன், அதன்படி 36 ரஃபேல் விமானம் பறக்கிற நிலையிலே நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கான விலையாக 60,000 crore ரூபா சொல்கிறாரு.
60,000 கோடி ரூபாய் அக்ரிமெண்ட் சைன் ஆக்கப்படுது. அதாவது எப்படின்னா 54,000 கோடி ரூபாய்க்கு 126 விமானம் பேசி முடிக்கிறாங்க. அதுல 18 அங்க அங்கிருந்து பறக்கிற நிலையில வருது, மீதி 108 இங்க செய்யறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா 60,000 கோடி ரூபாய்க்கு வெறும் 36 போர் விமானத்தை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதுக்கு அக்ரிமெண்ட் சைன் ஆகுது. அப்புறம் அக்ரிமெண்ட் சைன் ஆனதுக்கு அப்புறம் இந்த தஸ்லாட் நிறுவனம் ஏற்கனவே சொல்லிருந்துச்சு, அந்த முன்னாடி சொன்ன மாதிரி ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக்கல் லிமிடெட் யூஏஎல் அவனை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு பிரைவேட் கம்பெனியை வந்துட்டு இந்தியாக்குள்ள வச்சு அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் செய்யறதுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு மெயின்டெனன்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு கம்பெனியை வந்து ப்ரொமோட் பண்றாங்க. அக்ரிமெண்ட் சைன் ஆகுது யார் கூடன்னா அந்த தஸ்லாட்டுக்கும் இன்னொரு பிரைவேட் இந்தியாக்குள்ள இருக்கிற ஒரு பிரைவேட் கம்பெனியும். அந்த கம்பெனி தான் ரிலையன்ஸ் அம்பானியோடது. ஏன்னா அப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது இந்த மோடி இருக்கா இல்லையா, மோடி வந்துட்டு இங்க இருந்து வெளில பிரான்ஸ்க்கு போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்துட்டு அது சைன் ஆகுது. என்னன்னா ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியா புதுசா உருவாக்கப்படுது இந்த விஷயத்துக்கு, இந்த அக்ரிமெண்ட்டுக்காகவே ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் உருவாக்கிடுச்சா. இதுக்கப்புறம் இந்த அக்ரிமெண்ட்டும் சைன் ஆயிடுச்சு. இப்போ எதிர்கட்சி இவங்க மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்றத ஒன்னொன்னா பாத்துருவோம். என்ன அப்படின்னா முதலாவது கிட்டத்தட்ட 540 கோடி ரூபாய்க்கு 126 விமானம் வாங்கணும்னு முடிவு பண்ணி அக்ரிமெண்ட் சைன் ஆன இடத்துல, அதே இடத்துல வெறும் 36 விமானத்துக்கு 60,000 கோடி ரூபாய் வந்துட்டு செலவு பண்றாங்க. இது வந்துட்டு நம்பகத்தன்மை இல்லை, இது வந்து ஊழல் நடந்திருக்கு. ஒரு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்க வந்துட்டு அதாவது அந்த 2007 போட்ட அக்ரிமெண்ட் படி அக்ரிமெண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபிளைட்டோட விலை வந்துட்டு 500 கோடி ரூபாய் 540 கோடி ரூபாய்க்குள்ளதான் வரும். ஆனால் இவங்க போட்டுறது 1630 கோடி ரூபாய்க்கு மேல போகுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து 1000 கோடி ரூபாய்க்கு மேல வந்துட்டு 1100 கோடி ரூபாய்க்கு மேல வந்துட்டு ஒவ்வொரு விமானத்துக்கும் ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லி கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. அப்போ எதிர்கட்சி என்ன கேக்குது அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்துட்டு விலைய வந்து சொல்லுங்க, என்னென்ன நீங்க வாங்க போறீங்க, எதுக்காக இந்த விலை அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இல்ல இதெல்லாம் வந்து ரகசியம், அதை நாங்க சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுது. இதுக்கான கருத்துக்கள் தான் முரண்பாடா நடிக்குது நிக்குது. ஏன் அப்படின்னா என்ன ஆயுதங்கள் பயன்படுத்த போறோம், எப்படி எந்த வகையான விமானம் வாங்க போறோம்ன்றது ரகசியமா இருக்கலாமே தவிர என்ன விலைக்கு வாங்க போறோம்ன்றதை ரகசியமா வச்சுக்கணும் அவசியம் இல்லை. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி சொல்லுது அப்படின்னா வேற ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே வந்துட்டு நம்மளோட பொதுத்துறை பப்ளிக் செக்டரான ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக்கல் லிமிடெட் தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு செய்யறாங்க, அதுல அக்ரிமெண்ட்டும் சைன் ஆகுது. அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த தஸ்லாட் மோடி வந்துட்டு இங்க இருந்து பிரான்ஸ் போனதுக்கு அப்புறம் ரிலையன்ஸ் வந்துட்டு சைன் ஆகுது. இந்த மாதிரி வந்து ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் தான் வந்து எங்களுக்கு தேவையான பாகங்கள் செஞ்சு கொடுக்கும், அப்புறம் கண்டினியூஸா அந்த ஃபிளைட்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கும் இந்த கம்பெனி தான் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் ஆகுது. இது முழுக்க முழுக்க இவங்களோட மோடியோட கையாள் அப்படின்றதுனால ரிலையன்ஸ்க்காக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றதுதான் ரெண்டாவது குற்றச்சாட்டு. மூணாவது குற்றச்சாட்டு என்ன நடக்குது அப்படின்னா பொதுத்துறை நிறுவனமான ஏற்கனவே நமக்கு இந்த இராணுவ பாகங்கள் செஞ்சு கொடுக்குற இராணுவ ஆயுதங்கள் செஞ்சு கொடுக்குற ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக்கல் லிமிடெட் ரொம்ப அனுபவம் வாய்ந்தது, அதுவே விட்டுட்டு புதுசா நேத்துக்கு தொடங்கின ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் கொடுக்க வேண்டிய என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது இல்லாம மோடி பிரான்ஸ்க்கு போகும்போது 2015 பிரான்ஸுக்கு போகும்போது கூடவே வந்துட்டு இவங்களும் போயிருக்காங்க, ரிலையன்ஸ் டிஃபென்ஸோட அம்பானியும் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கருத்து வருது. ஸோ இது இந்த மூணும் மேஜரா பார்க்கப்படுற குற்றச்சாட்டுகள். அதுக்கப்புறம் என்ன குற்றச்சாட்டு சொல்லப்படுதுன்னா 2005 பிரதமர் மன்மோகன் சிங் இருந்தப்போ அமெரிக்காவோட அணு ஆயுதம் நடந்துச்சு, ஒப்பந்தம் நடந்துச்சு. அப்போ எப்படி வந்து தெளிவான விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி இப்போ இந்த ரஃபேல் போர் விமானத்துக்கும் தெளிவான விளக்கம் கொடுக்கப்படணும், ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்போ உண்மையிலேயே ஊழல் நடந்திருக்கா அப்படின்றதும் ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு. இதெல்லாம் தான் குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுது. எப்படி இருந்தாலும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா 2007 ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க வெறும் 54,000 கோடி ரூபாய்க்கு 126 விமானம். அதே அக்ரிமெண்ட் 2015 போடுறாங்க வெறும் 36 விமானம் 60,000 கோடி ரூபாய்க்கு. என்ன காரணம் சொல்லப்படுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்துட்டு அதிநவீன ஆயுதங்கள் தாங்கி அங்கிருந்து வந்துட்டு பறக்கிற நிலையில கொண்டு வரதுனால எங்களுக்கு இவ்வளவு செலவு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இருந்தால் கூட இவ்வளவு பெரிய தொகை வித்தியாசம் வர வாய்ப்பு இல்லை அப்படின்றதான் எதிர்கட்சிகளோட குரல். இது நடந்தது என்ன உண்மை அப்படின்றத இன்னும் போக போக நாட்கள்ல தெரிய வரும், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.